விநாயகருக்கு திருமணம் ஆகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் தெரியுமா? விநாயகருக்கு திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா என்ற கேள்வி இன்றும் பலரின் கேள்வியாக உள்ளது. கணபதிக்கு சித்தி புத்தி என்று இரண்டு துணைவிகளும் அவர்கள் மூலம் இரண்டு பிள்ளைகள் உள்ள புராண கதையை இங்கு பார்ப்போம். முழு முதற்கடவுள் யானை முகத்தான் கடவுள்களில் முதன்மையாக வணங்கப்பட வேண்டியவர் என பல சிறப்புகளை பெற்றவர் விநாயகர். எல்லா கோயில்களிலும் முதலில் நுழைந்ததும் இருக்கக்கூடியவர் விநாயகர். இவரை வணங்கிய பின்னரே மற்ற கடவுளை வணங்க வேண்டும் என்ற நியதி இந்து மதத்தில் உள்ளது. கோயில்களில் மட்டும் அல்லாமல் தெருக்களில் அதிக சிறு கோயில்களை கொண்டவர் பிள்ளையார். விநாயகர் பெருமானிடம் வரம் பெறுவது என்பது கடினம். அதே சமயம் அவர் கொடுத்த வரத்தை திரும்பி பெற மாட்டார் என்பது புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படி பல பெருமைகளை கொண்ட விநாயகருக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று சிலரும் திருமணம் ஆகவில்லை என்று சிலரும் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்த பதிவில் விநாயகருக்கு திருமணம் ஆனது எப்படி என்ற புராண கதையை இங்கு பார்ப்போம். சிவபெருமான் பார்வதி தேவியின் மகனான விநாயகருக்கு யானை முகம் என்பதால் எந்த பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை, ஒப்பு கொள்ளவும் இல்லை. மற்ற கடவுளுக்கு திருமணமாகி துணைவி இருக்க தனக்கு மட்டும் துணைவி இல்லை என்பதால் அவருக்கு கோபம் ஏற்பட்டது. இதனால் தேவர்களுக்கு திருமண தருணங்களில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தினார். இதனால் அவர்களின் திருமணம் தாமதம் ஆனது. விநாயகரின் இந்த நடவடிக்கையால் மிகவும் நொந்து போன தேவர்கள் பிரம்ம தேவரிடம் சென்று பிரச்சனையை தீர்த்து வைக்குமாறு முறையிட்டனர். பிரம்ம தேவரும் விநாயகரின் மனதை குளிர்விக்க சித்தி மற்றும் புத்தி என்ற இரு அழகிய பெண்களை உருவாக்கி அனுப்பினார். சித்தி என்றால் அறிவும் ஆன்மீக சக்தியையும், புத்தி என்றால் செல்வம் வளத்தை குறிப்பதாகும். இதனால் விநாயகரை வழிபட்டு அவரின் மனது குளிரும்படி செய்தால் விநாயகரின் அருளோடு சித்தி புத்தியின் அருள் கிடைக்கும். மற்றொரு புராண கதை ஈசனுக்கும் பார்வதி தேவியின் மகன் விநாயகருக்கும் திருமணம் செய்ய பிரஜாபதி விஸ்வரூபனின் இரண்டு அழகிய மகள்களான சித்தி புத்தி ஆகியோரை தேர்ந்தெடுத்தனர். விநாயகருக்கு திருமணம் நடத்தக்கூடிய திருமண மண்டபத்தை தேவ சிற்பியான விஸ்வகர்மாவே வடிவமைத்து கட்டினார். இங்கு விநாயகருடன் சித்தி புத்திக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டதை மும்மூர்த்திகள், தெய்வங்கள், அனைத்து தேவர்கள், ரிஷிகள் என அனைவரும் கண்டு களித்தனர். விநாயகருக்கும் புத்திக்கும் லாபா என்ற மகனும் சித்தி மூலமாக சுபா என்ற மகனும் பிறந்ததாக மற்றொரு புராண கதை உள்ளது. லாபா என்றால் லாபம் என்று அர்த்தம், சுபா என்றால் மங்களகரம் என்று அர்த்தம். விநாயகருக்கு சந்தோஷி மாதா என்ற மகளும் உண்டு. சந்தோஷி மாதா என்றால் திருப்திக்கான கடவுள் என்று அர்த்தம்.
ஓகே फ्रेंड्स என் फ्रेंड्स உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை